அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேலம் லா காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ் சேலம் லா காலேஜை பொறுத்தவரையிலையும் நாம் வந்து இதை ரெண்டாக பார்க்கணும். ரீசன் ஏன்னா, சேலமில் இன்னும் ரெண்டு இன்னும் ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அதால் வந்து நிறைய பேர் குழம்பிடுவாங்க. சேலம் சென்ட்ரல் லா காலேஜ்னு ஒன்று இருக்குது, அது இல்லாமல் கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலேஜ் இருக்குது. சேலம் சென்ட்ரல் லா காலேஜ் அப்படின்றது அது ப்ரைவேட் காலேஜ், அது வந்து யூனிவர்சிட்டி கீழே தான் இருந்தது. பட் இப்போயும் யூனிவர்சிட்டி கீழே தான் இருக்குது, அட்மிஷன் வந்து தனியாக நடக்கும். ஸோ கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான இடஒதுக்கீடுமே கிடையாது அந்த லா காலேஜுக்கு. பட் கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் கீழே தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கீழே தான் இயங்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, சேலம் லா காலேஜை பொறுத்தவரையும் புதுசாக ஓப்பன் பண்ணது அப்படின்றதால அங்கே வந்து காலேஜ் கேம்பஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதால் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் பிரச்சனை அங்கே என்னென்னா, ஸ்டே பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே எதுவும் ஹாஸ்டல் எதுவுமே கிடையாது, அது ஒரு மெயின் ரீசனாக நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு காலேஜ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையும் நமக்கு பில்டிங் வந்து கொஞ்சம் அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை, அங்கே தான் இருந்தாகணும். காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ், 5 இயர்ஸ் கோர்ஸ் ரெண்டுமே இருக்குது, அதால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டடீஸு, லைப்ரரி, தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாமே சேலம் லா காலேஜை பொறுத்தவரையும் ஈஸி. பட் ஒரே ஒரு விஷயம், ஸ்டே பண்ணுறது. ஸோ அந்த காலேஜில் சீட் கிடைச்சிது அப்படின்னா எடுக்கிறனும் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பட் ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். காலேஜ் டைமிங் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 9:00 to 3:30 வரையிலையும் சொல்லியிருக்காங்க. அது அடிக்கடி சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணுவோம், சுச்சுவேஷனை பொறுத்து நாங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கூடவே இதை லால் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.